வணக்கம், நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். கிரிக்கெட் ஸ்கேண்டல்ஸ் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்கோம். ஆக்சுவலி நான் ஷூட்டிங்லேருந்து இடையில வந்திருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து டிரெக்டருக்கு ஃபஸ்ட் படம். நான் இப்போ தான் ஆரோகணம் முடித்து அந்த ஒரு இதில் இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட்டு படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எப்படி எவ்வளோ முக்கியம் டைரக்டருக்குன்னு. ஆல்சோ த மியூசிக் டிரெக்டர். ஸோ அவங்கள விஷ் பண்ணோன்னு தான் நான் வந்தேன். என்னென்னா அவங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை மீட் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆரோகணம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அவங்க எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தட்ஸ் ரியலி குட், பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ண முடியாது, மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நம்ம கற்றுக்கணும். அண்ட் எப்படி ஒரு கிரியேட்டருக்கு ஒரு டீமுக்கு இந்த படம் எடுக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோ, அதே மாதிரி படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். என்னோடய பேர் ஏ செந்தில்குமார். கிரிக்கெட் ஸ்கேண்டல் ப்ரொடியூசராக முதல் முதல்ல களை இறங்கியிருக்கேன். இது வந்து டைரக்டர் ரோஸ் வெங்கடேசன் அவங்க திருநங்கை அவங்க இதில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. முதல் முதல்ல இந்தியாவிலேயே, உலகத்துலேயும் சொல்லலாம், இருந்தாலும் இந்தியாவிலே முதல் முதல்ல ஒரு திருநங்கை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மெசேஜாக இந்த படத்தில் நான் கிரிக்கெட்டை சொல்லியிருக்கேன். காரணம், அடிப்படை காரணம் வந்து நான் ஒரு கிரிக்கெட் தீவிர ரசிகன். இப்போ ஆடியோ லான்ச்சில் இருக்கும், மியூசிக் லான்ச்சில் இருக்கும், நிறைய வியூபிஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மாதம் படம் திரைக்கு வர இருக்கிறது. ஹாய் மலைமலை வியூவர்ஸ், கிரிக்கெட் ஸ்கேண்டல் படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இந்த படம் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. இந்த இவெண்ட்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபைனலி நிறைய ஹர்டல்ஸ்க்கு அப்புறம் இந்த இவெண்ட் இங்கே நடக்குது. ஆக்சுவலி இந்தியன் மேஜர் லீக் இந்த படத்தில் நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஐஎம்எல். ஓகே, ஐஎம்எல்ல நடக்கக்கூடிய ஊழல்கள், அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் எந்த அளவுக்கு பெட்டிங்கிற விஷயம் ரொம்ப ஊடுருவி இருக்குது, அந்த பெட்டிங்கிற விஷயத்தினால பொதுமக்களை எப்படி வந்து ஒரு சின்ன குழு வந்து எப்படி ஏமாற்றி பெருசாக நாமம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் ப்ரைமரியாக நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். அண்ட் கேமரா வந்துட்டு அஜய் அகமல் சார் பண்ணியிருக்காரு. அமேசிங் விஷுவல்ஸ் நல்லா வந்திருக்கு. மியூசிக் அஃப்கோர்ஸ் தீபனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். எனக்கு ஃபஸ்ட் பண்ண படமே இவ்வளோ சந்தோஷமாக நல்லா வந்திருக்கேன்னு நினைக்கும்போது ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. த பிக் க்வெஸ்சன், எப்போ படம் ரிலீஸ்? மியூசிக் ரிலீஸ் பண்ணுறதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ இப்போ வந்து படமும் ரெடி ஆகிடுச்சு. அநேகமாக ஒரு மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்க்குள்ளே படம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து மாபெரும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் கானா பாலா பேசுகிறேன். பாரதி என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் செந்தில்குமார் சார் அவருடைய தயாரிப்பில் கிரிக்கெட் ஸ்கேண்டல் திரைப்படம். என்னுடைய இயக்குனர் வந்து ரோஸ் வெங்கடேசன் அவர்கள், மற்றும் இளம் இசையமைப்பாளர் தீபன் வந்து இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகிறாரு. இந்த திரைப்படத்தில் வந்து பாடலில் வந்து டாக்டர் கிருதயா சாரும் ரூபேஷ் அவரும் எழுதியிருக்காங்க. நான் ஒரு பாட்டு கிரிக்கெட் சூதாட்டத்தை பற்றி அந்த டைட்டிலே தான், டைட்டில் சாங் வந்து நான் எழுதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. ஃபோக்கு, கானா, எல்லாம் வெஸ்டர்ன் எல்லாம் பேட்டர்னாக கலந்த மாதிரி அந்த சாங்கு சூப்பரான சாங். கிரிக்கெட்டில் என்னென்ன நடக்குதுன்னு, கழனி காட்டில் கொம்ப நட்டு ஆடுதுங்க பேட்டை வச்சு, கழனி காட்டில் கொம்ப நட்டு ஆடுதுங்க பேட்டை வச்சு, சோறு தண்ணியை மறந்து புட்டு சுத்துதுங்க பைத்தியம் பூச்சி, மறந்து போச்சு நம்ம சிட்டி, கெட்டுடுச்சு வேலை வெட்டி, சிக்ஸர் அடிச்ச கையை தட்டி, ரசிக்குது பட்டி தொட்டி, கவாஸ்கரு கபில் தேவ் தெண்டுல்கரு, கேப்டன் தோனி நாட்டுக்காக போராடுனா, கண்ட கண்ட பசங்க உள்ள வந்து காசை வச்சு கிரிக்கெட்டில் சூதாடுறான். நன்றி. இந்த திரைப்படம் இசையிலும் திரையிலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், நான் தான் தீபன் பேசுகிறேன். நான் தான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. என்னுடைய ப்ரொடியூசர் டைரக்டர், என் மதர், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு இது ரொம்ப லக்கியான நாள். ஆக்சுவலி படத்தில் மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் டப்டு. அப்புறம் மெலோடி சாங் அது வந்து ஃப்ரெண்டு தான் எழுதியிருக்காங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து கிருதயா சார் எழுதியிருக்காரு. பாடினது வந்து சத்யபிரகாஷ்னு ஒரு சூப்பர் சிங்கர், அவர் பாடியிருக்காரு. ப்ளஸ் ராக் சாங் அது வந்து நம்ம ரம்யா என்எஸ்கே அவங்க பாடியிருக்காங்க. ஃப்ரெண்டு தான் லிரிக் எழுதியிருக்கேன். கானா பாலா சார் ஒரு ஃபோக் சாங் அவரே எழுதி பாடியிருக்காரு, கிரிக்கெட் ஃபிக்ஸிங் அதை பற்றி. ஸோ சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரோஸ் வெங்கடேசன் இவ்வளோ வருஷத்தில் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள்.
ரோஸ் இந்த படத்துக்கு கிரிக்கெட் ஸ்கேண்டல்னு வச்சுருக்கீங்க, அது ஆங்கில தலைப்பாக இருக்கிறதுனால 50,000 ரூபா கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். அதனால் இந்த சூது கவுங்கிற மாதிரி கிரிக்கெட் என்ன மட்டை சூதாட்டம் அல்லது மட்டை சூது ப்ளஸ் ஆட்டம் ஊழல் அந்த மாதிரி ஏதாவது மட்டை சூதாட்டம்ன மாதிரி மட்டை சூது கவ்வும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஒரு ஐடியா. ஏன்னா படம் எடுத்து இப்போ நான் லுள்ளுதாதான் பராக் பராக்னு எடுக்கும் தான், அது எப்படியோ போராடி தமிழ் பேருங்கவும் தான் ஏதோ கொஞ்சம் பணம் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா 30% டேக்ஸில் போயிடும். அரசு ஆதரவும் நமக்கு இருக்கணும், அரசுக்கு ஆதரவும் கொடுக்கணும். அவங்க தமிழ் பெயர் வச்சா அழகாக டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதை பயன்படுத்திக்கிங்க. அந்த மாதிரி பெயர் வச்சுட்டு கிரிக்கெட் ஸ்கேண்டலு பின்னாடி போட்டுக்கோங்க பிராக்கெட்டில், தப்பே கிடையாது. வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். மற்றும் நேரம் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் அந்த பாடல் காட்சிகளில் கானா பாலா இதிலெல்லாம் நீங்கள் இதில் எடுத்துருக்கனால டிஜிட்டலில் கொஞ்சம் இடையிலடையில் இந்த கிரிக்கெட் சம்பந்தமான சில பரபரப்பான காட்சிகளையெல்லாம் போட்டு முயற்சி செஞ்சு. கதாநாயகர் நல்லா நடிச்சிருக்கார், அழகாக இருக்கார். உங்களுக்கு ஒரு அழகான கதாநாயகி கிடைத்திருக்கிறது. நமக்கு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி கண்ணில் தட்டுப்படாமல் போயிட்டாங்க. ஆ பரவாயில்ல, அஸ்திரலாம். ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச்சில் ஒரு நியூ கமர் தீபன் அவர்களுக்கு இவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ். அண்ட் ரியலி வெரி குட் ஜாப் தீபன் அவர்கள். வந்து அந்த நிஜமாக அந்த கானா சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நிஜமாகவே டான்ஸ் ஆடணும் போல் இருந்தது. அண்ட் கிஷன் பற்றியும் சொல்லணும், அவருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங்க நியூ கமர். நிஜமாவே இது வந்து தெல் கோ பிளேசஸ். அண்ட் ஐ விஷ் ஆல் த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஸ்கேண்டல் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஸோ மச்.